சபரிமலையில உள்ள ஐயப்பன் கோவில்ல இருக்கிற 18 படிகள் உண்மையிலேயே எதை குறிக்குது? அந்த 18 படிகளுக்கான தத்துவம் என்ன? அதில் ஒளிந்திருக்கும் ரகசியம் என்ன? வாங்க பார்க்கலாம். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் தியாகு. நமது சேனலை பின்தொடர பெல் ஐக்கானில் ஆலை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஐயப்பனின் வேண்டுகோளுக்கு இணங்க மன்னர் ராஜசேகரன் ஐயப்பனுக்கு ஒரு கோவிலை கட்ட முடிவு பண்றாரு. யானைகளின் உதவியோடு முழுக்க முழுக்க மரங்களால அந்த கோவில் கட்டு முடிக்கப்படுது. அதன்படி அந்த கோவில்ல வாழ்க்கையுடைய தத்துவங்களை விளக்கும் வகையில 18 படிகள் அமைக்கப்படுது. இந்த 18 படிகள் 18 மலைகளையும் 18 கடவுள்களையும் 18 தத்துவங்களையும் குறிக்கிறது. 18 மலைகள் இஞ்சிப்பாறை மலை, காளிக்கட்டி மலை, புதுச்சேரி மலை, கரிமலை, தலப்பாறை மலை, தேவர் மலை, ஸ்ரீபாறை மலை, மயிலாடு மலை, மாதங்க மலை, கால்கி மலை, சிற்றம்பல மலை, சுந்தர மலை, நாகம்ப மலை, கவுண்ட மலை, நிலக்கல் மலை, நீலிமலை, பொன்னம்பல மலை மற்றும் சபரிமலை ஆகிய 18 மலைகளை குறிக்கிறது. 18 கடவுள்கள் விநாயகர், சிவன், பார்வதி, முருகன், பிரம்மா, விஷ்ணு, ஸ்ரீரங்கநாதர், காளி, யமன், சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 18 கடவுள்களை குறிக்கிறது. மற்றும் 18 தத்துவங்கள் காண்பது, கேட்பது, மனம், ரசனை, ஸ்பரிசம், காமம், குரோதம், வன்மம், கோபம், பொறாமை, மோகம், மதம், மாச்சரியம், தம்பு, தாழ்வீகம், ராஜசீகம், நாமசீகம், வித்யா, அவித்யா போன்ற 18 குணங்களை குறிக்கிறது. இப்படி மனித வாழ்க்கைக்கு தேவையான 18 தத்துவங்களை உள்ளே அடக்கியதுதான் இந்த 18 படிகள். அது மட்டுமல்ல, மகாபாரதத்தின் குருச்சேத்திர போர் கிட்டத்தட்ட 18 நாட்கள் நடந்தது. குருச்சேத்திர போரின் 17வது நாள் கர்ணன் கொல்லப்பட்டு 18வது நாள் முடிவுக்கு வருகிறது. அது மட்டுமல்ல, ராமாயணத்தில் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் கிட்டத்தட்ட 18 மாதங்கள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையிலேயே ஐயப்பன் கோவிலில் 18 படிகள் அமைந்திருப்பதாக சொல்லப்படுது. இப்படி ஐயப்பனின் 18 படிக்கு பல சிறப்புகள் உள்ளது.